ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் பேசுகிறேன் இல்லைங்களா? இது என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் ஒரு சின்னத இடத்துல மாடித்தோட்டம் போல் சிறியதாக ஒரு தோட்டம் போட்டதாக என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளும் இந்த மாதிரிலாம் செய்யலான்னு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. சின்ன சின்னதாக மணி பிளான்ட்டு, அதை தொட்டியை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல? அதே போல் இந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதுவும் நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க. சாமந்தி செடி, இந்த பனி நேரத்தில் நல்லா பூக்குங்க. இதை வந்து டீ கூட போட்டு குடிக்கலான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷரை கூட குறைக்கும்னு சொல்கிறாங்க. தோட்டத்தில் மருத்துவ குறிப்பு. அடுத்தது பாருங்களேன், நித்திய கல்யாணி கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இந்த கலரில் ஒரு சாரீ கட்டினோம்னா எப்படி இருக்கும்? சூப்பர் காம்பினேஷன் இல்லைங்க, அந்த க்ரீனுக்கும் அந்த பிங்க்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சரி, எடுத்துருவோம். இந்த பூவு சக்கரை வியாதிக்கு பயன்படுது. அடுத்தது பாருங்கள், அழகான செம்பருத்தி செடி, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பூ வச்சோம்னாலே சாமிக்கு அவ்வளோ அழகாக நிறைவாக இருக்கும். இந்த கலர் தாங்க இதில் முக்கியத்துவம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய பூ பூத்துருக்குது. அடுத்தது இது வந்து அழகுக்காக அவங்களே டெக்கரேட் பண்ணி செஞ்சுக்கிட்டாங்க. ரோஸ் பாருங்களேன், பன்னீர் ரோஸ் வீட்லேயே பூத்துருக்கு. அடுத்தது ஒரு க்ரீன் க்ரோட்டன்ஸ், நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்குது, ரெட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த க்ரோட்டன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. பாரிஜாத பூங்க, ரொம்ப அழகான பூவு, ரொம்ப பெருசாக பூத்துருக்குது. வெண்மை நிறம் நம்ம மனசை போல் ரொம்ப வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா? இந்த பூவும் நிறையா பூத்துருக்குதான் இப்போ அவங்க வீட்டு தோட்டத்தில். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய மாடி தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஜாப்பூ வெரைட்டி நிறையா வச்சுருக்குறாங்க. அடுத்தது இந்த மாதிரி பதியமும் போட்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்து அதுக்கப்புறமா வேறு வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தொட்டி நிறைய வாங்கி அதில் நிறைய இந்த மாதிரி செடிகளை எல்லாம் பதியமாக போட்டு வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் கூட தொட்டியோடு தூக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.